Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை நீங்க பாடி ஃபுல்லா தேய்ச்சு 15 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிட்டு வரும்போது வெள்ளையா பளபளன்னு மின்னுவீங்க. ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டா மாறிடும். எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வெள்ளையாயிடுவீங்க. மூன்றே பொருள் கொண்டு தயாரிக்க போற இந்த பேக் நீங்க பாடி பேக்கா மட்டும் இல்ல ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயத்தம்பருப்பு எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க, நைஸ் பவுடராக. அந்த பவுடரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பயத்தம்பருப்பு பவுடர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கிடைக்கும், அப்படி வாங்காமல் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். பயத்தம்பருப்பு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பயத்தம்பருப்பு பவுடர் ரெடி ஆகிடும். அப்புறம் அரிசி மாவு. அரிசி நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம், புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அரிசியை நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்த ஒரு இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட், ரொம்ப ஃபேர்னஸாக மாற்றும், லிக்கோரைஸ் பவுடர், அதிமதுர பொடி. இந்த அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி பவுடராகவும் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிமதுர பொடியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பயத்தம்பருப்பு பொடி, அரிசி மாவு, அதிமதுர பொடி, இது மூணையும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது கூட பால் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கலவையை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கரும்படலம் சொல்லக்கூடிய பிக்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லா ஃபேர் ஆயிடுவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். இந்த பவுடர் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல சாஃப்டாக மாறிடும் நம்மளோட ஸ்கின்னு. இந்த பவுடரை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு குளிச்சுட்டு வரலாம். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம். ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தும் போது நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும், சரும பிரச்சனைகள் எதுவுமே நம்மளை அண்டவே அண்டாது. இது ஒரு அற்புதமான ஹோம் ரெமடி. ஸோ இது 100% நேச்சுரல். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.